நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய கனவு தோட்டத்தில் ரெண்டாவது அறுவடையாக தக்காளி அறுவடையாக ஆரம்பிச்சிருக்கேன். அது பற்றி விரிவான ஒரு வீடியோ. மொதல் அறுவடையாக மிதிப்பகல் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். மொதல் அறுவடையாக எடுப்பேன்னு எதிர்பார்த்த தக்காளி கொஞ்சம் பின்தங்கி ரெண்டாவது அறுவடையாக மாறிட்டு மிதிப்பகல் நேரடியாக விதை போட்டு கொண்டு வந்து நல்லா வந்திருக்கு. தக்காளி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாற்றை எடுத்து கொண்டு போய் வச்சு கொண்டு வந்தது. கனவு தோட்டத்தில் முதல் அறுவடையாக சொன்ன கம்பு, கிளிகள், குருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே வாரத்தில் அறுவடை முடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே எதுவுமே இல்லை. ஒரு மழை வந்ததுன்னா மறுபடி கம்பு மாதிரி ஏதாவது போட்டு விடணும். என்னோடய கனவு தோட்டத்தில் முத முதலாக வச்ச காய்கறி செடினா தக்காளி தான். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்த தக்காளி நாற்றுகளை மேட்டுப்பாத்தியில் வச்சு கனவு தோட்டத்தோட ஆடிப்படத்தை ஆரம்பித்து வச்சுருந்தேன். ஒரு வரிசையில் ஒரு அடி இடைவெளியில் ரெண்டு நாற்றுகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தக்காளி விதைகள் போன சீசனில் மாடி தோட்டத்தில் கிடைச்ச தக்காளி விளைச்சல்லேருந்து விதைக்கு விட்டு எடுத்த விதைகள் தான். வெளியே விதைகள்னு வாங்கலை. இந்த நாற்றுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் வெளியரிப்பாக இருக்கும், ரொம்ப செழிப்பாக தெரியாது. கூடவே மண்புழு உரம்லாம் போட்டு ஷேட் நெட்டில் சொகுசாக இருந்த நாற்றுகளை இப்படி வெட்டா வெளியில் மொட்டை வெயிலில் வச்சு விட்டால் தாக்கு பிடிக்குமா? கூடவே சின்ன நாற்றுகளாக இருந்தாலும் நான் தினமும் தண்ணி விட வசதி கிடையாது. 3 நாளைக்கு ஒரு முறை தான் தோட்டத்துக்கு போய் தண்ணி விட முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த நாற்றுகள் பிடிச்சி வருமா அப்படின்னு தொடக்கத்தில் கொஞ்சம் யோசனை இருந்தது. வச்ச நாற்றுகள் எல்லாமே ஓரளவுக்கு பிடிச்சி வந்தது. பாதி செடிகள் தேறி வந்தாலும் போதுங்கிற மாதிரி தான் என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆரம்பத்தில் நல்லா வந்த செடிகள் கொஞ்சம் வளர்ந்ததும் இது மாதிரி திடீர்னு வாடி போச்சு. இதுக்கு சரியான காரணம் தெரியல, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்பார்த்தது தான். அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. ஒரு 30-40% செடிகள் இது மாதிரி போனாலும் மற்ற செடிகள் எல்லாமே அருமையாக வந்தது. இதில் பார்த்தாலே தெரியும் நிறைய செடிகள் இல்லாமல் இடைவெளி இருக்கிறத. இந்த மேட்டுப்பாத்தியில் பெருசாக நான் எதுவும் உரம்லாம் கொடுக்கல. இடையில ஒரே ஒரு முறை மக்கிய சாணம் கொஞ்சம் போட்டு விட்டேன். 2 முறை மீனமீலும் ஸ்ப்ரே கொடுத்துருப்பேன். தண்ணி விடும்போது வேஸ்ட் டீ கம்போஸரை கொஞ்சம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். பொதுவாக மண்ணில் நேரடியாக வைக்கிற செடிகள் நல்லா வரும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அந்த நம்பிக்கையை இந்த தக்காளி செடிகள் ஏமாத்தலை, ரொம்பவே அருமையாக வந்தது. தக்காளி செடிகள் சாயாமல் இருக்க நம்ம வீட்டு தோட்டத்தில் பண்ணுற மாதிரி தனித்தனி குச்சிகள் தான் வச்சு கட்டி விட்டுருந்தேன். பெரிய தோட்டங்களில் தக்காளி செடிகளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணலாம். அடுத்த முறை அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு இருக்கிறேன். தக்காளி செடிகள் வச்சு 1 மாதத்துலேயே பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிது. பிஞ்சுகளோட நிறமும் திரட்சியும் பார்த்தாலே மிரட்டலாக இருந்தது. தரையில் செடிகள் வளர்க்குறதோட சிறப்பே இதுதான். கொஞ்சம் மண்ணில் சத்துக்கள் இருந்தாலும் போதும், மற்றதெல்லாம் இயற்கை பார்த்துக்கிடும். பழுக்க ஆரம்பித்ததும் தக்காளி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அதோட சிவப்பும் காம்பு பக்கத்தில் இருக்க பச்சை நிறமும் அவ்வளோ அடர் நிறமாக இருந்தது. செடிகள் வச்சு சரியாக 2 மாதத்தில் தக்காளியில் முதல் அறுவடையை ஆரம்பிக்கிறேன். தக்காளியில் முதல் அறுவடை செய்கிறதுக்கு சிறப்பு விருந்தினர்களாக சில பேரை தோட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தேன். இவங்க எல்லாம் எங்கள் வீட்டு குட்டீஸ், என் மனைவியோட அண்ணன் குழந்தைகள், கூடவே என் பொண்ணும் இருக்கிறா. தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே தக்காளியும் அறுவடை பண்ணிடுங்க அப்படின்னு தோட்டத்தில் இறக்கி விட்டுட்டேன். தக்காளியில் முதல்வருடைய குழந்தைங்க கையால் பறிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருந்தது.
முதல் அறுவடை சின்ன அறுவடை தான், ஒரு 400 கிராம் தக்காளி கிடச்சிது. மொதல் அறுவடையை செஞ்சு 5 நாள் கழித்து இந்த வாரம் புதன்கிழமை நான் தோட்டத்துக்கு போனப்போ அடுத்த அறுவடையை நானே செஞ்சேன். வார நாட்களில் நான் மட்டும்தான் தோட்டத்துக்கு போகிறதுனால மொபைலில் ஒரு ட்ரைபாடில் வச்சு எடுத்த வீடியோ, கொஞ்சம் வெளிச்சம் கண்ணை பறிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 2வது அறுவடை, நல்ல ஒரு அறுவடை. கிட்டத்தட்ட 1.5 கிலோ தக்காளி கிடச்சிருக்கு. இனி வாரம் வாரம் இது மாதிரி தக்காளி கிடச்சிட்டு இருக்கோம். வீட்டு தேவைக்கு இது தாராளமாக போதும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்னோடய வீட்டு தேவைக்குங்கிற அளவில் காய்கறி கிடைக்கிற மாதிரி தான் செடிகளை திட்டமிட்டு வச்சுருக்கேன். அதனால் இப்போதைக்கு கூட கூட காய்கறி அறுவடை இருக்காது. இப்போ அடுத்த செட் தக்காளி நாற்றுகளை அடுத்த மேட்டு பாத்தியில் வச்சு விட்டுருக்கேன். இந்த முறை நெருக்கமாக வைக்காமல் வரிசைக்கு ஒன்றுன்னு வச்சு விட்டுருக்கேன். இந்த செடிகள் இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மொதல் செட் தக்காளி விளைச்சல் முடியும் போது இந்த செடிகள் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த செடிகள் வளர்ந்து கொஞ்சம் பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்ததும் அடுத்த தக்காளியை ஆரம்பிச்சு விடுவேன். எல்லா காய்கறிகளையும் இது மாதிரி திட்டமிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை தொடர்ந்து என்னோடய கனவு தோட்டத்திலேருந்து எடுக்கிறது தான் என்னுடைய முதல் திட்டம். கடையில் காய்கறி வாங்குகிற வேலையே இருக்கக்கூடாது. அதை எப்படி செய்கிறதுங்கிறத நோக்கி தான் ஒன்றா திட்டமிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். பயன்படுத்துகிற இஞ்சி மஞ்சள் கூட தொடர்ந்து தோட்டத்திலேருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு நாள் தோட்டத்தை மாற்றணும். இந்த தோட்டத்தில் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். தக்காளி கூட மிதிப்பாகல் அறுவடையும் தொடர்ந்து பட்டையை கிளப்பிட்டு வருது. மிதிப்பாகல் அறுவடை கடந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு தனி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். பெருசாக பராமரிப்பு இல்லாமல் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கவனித்து செடிகளை கனவு தோட்டத்தில் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு அறுவடையும் எனக்கு பொக்கிஷம்தான். இந்த வீடியோவும் அறுவடையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.